குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியால இருக்கப்போ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா மலேசியால கிளாங் அப்படின்ற பகுதியில வந்து ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி பண்ண போறோம். ஸோ மலேசியா மற்றும் அதை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயர்களை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியோ இல்லாட்டினா கீழே உள்ள நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து வருகின்ற அக்டோபர் 9, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சென்னையிலையும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ சென்னையை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவான் நம்மை நோக்கி வருகின்றார், பூமிக்கு மிக 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 அருகில் வருகிறார், உங்களுக்கு அருளாசிகளை வழங்க போகின்றார். இதை சயின்ஸாவும் பார்க்க போறோம், இதை வந்து ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க போறோம், ஞானத்திலையும் பார்க்க போறோம், சயின்டிபிக்காவும் பார்க்க போறோம். அதாவது ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், சூரிய குடும்பத்துல சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றது. என்னென்ன கோள்கள் நமக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. இதுல வியாழன் அப்படின்ற கிரகத்தை இங்கிலீஷ்ல ஜூபிட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சயின்ஸ் அப்படின்ற விஷயம் ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியுது, ஃபுல்லா வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த இடத்துல வந்து சயின்ஸ் வந்து அறிவியல் வந்து தன்னோட இயலாமையை ஒப்புக்கொண்டு இதுக்கு மேல எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிக்கிதோ, ஆன்மீகம் என்பது அங்கேதான் தொடங்குகின்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபேக்ட் உச்சகட்ட பகுத்தறிவு தான் மெய்யியல் தத்துவம், மெய்யியல் கோட்பாடுகள் வந்து சொல்றாங்க. மெய்யியல்னா என்ன? இருப்பதை இருப்பது போன்று அப்படியே அலசி ஆராய்வதற்கு பெயர் மெய்யியல் தத்துவம் அல்லது மெய்யியல் கோட்பாடுகள். இதைத்தான் வந்து சித்திகள்ன்றாங்க, அட்டமா சித்திகள்னு சொல்றாங்க, வள்ளலாரித கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்திங்கிறாரு. சரி, அப்ப இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் இல்ல, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு யாராவது ஒரு டீச்சர் வேணும் இல்லையா? அதற்காகத்தான் அருட்பெரும் ஜோதியாகிய அல்டிமேட் சுப்ரீம் பவர் அப்படின்றது இஸ்லாத்துல அல்லான்னு சொல்றாங்க, மகாவிஷ்ணுன்னு சொல்றாங்க, சிவன் சொல்றாங்க, கிருஷ்ணர்னு சொல்றாங்க, பேர் என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. ஆனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அது அல்டிமேட் பவர், அருட்பெருஞ்சோதி கருணையின் ரூபமாக இருக்கிறது. தனிப்பெரும் கருணையாக நின்று விளங்குவது அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதி தான் அருளாற்றலை, சோர்ஸ் பவரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குது, பூமிக்கும் சரி, மற்ற கோள்களுக்கும் சரி, மற்ற கிரகங்களுக்கும் சரி, பூமியை கடந்து பால்வெளி அண்டங்களுக்கும் சரி, பால்வெளி அண்டங்களை கடந்து பல்வேறு அண்டங்கள் இதனால் வரைக்கும் கிரியேட் செய்யப்பட்டது, இப்ப இருக்கிறது, இனிமேல் வரப்போறது, அனைத்திற்கும் ஆற்றலை அள்ளி அள்ளி தருவது நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலான அந்த அருட்பெரும் ஜோதி தான். சரி, ஓகே, இப்ப எப்படி வந்து குரு பகவான் வந்து நம்ம பூமிக்கு மிக அருகில வராரு அப்படின்னா, நாசா வந்து ரீசெண்டா வந்து சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வருகின்ற செப்டம்பர் 26, 2022 வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மிக 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 அருகில் ஜூபிட்டர் அப்படின்ற பிளானட் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூபிட்டர் அப்படின்னா வியாழன் அப்படின்னு அர்த்தம், வியாழன்னா வியாழன் கிரகத்தை சொல்றாங்க, அல்லது நாம் குரு பகவான் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்ப என்னங்க, பூமிக்கு பக்கத்துல வந்து ஜூபிட்டர் வரவே வராதா, வியாழன் அப்படின்ற கிரகம் வரவே வராதான்னு கேட்டா வரும். 13 மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு போகும். ஆனால் கடந்த 70 வருஷம் இல்லாத அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், வியாழன் அப்படின்ற அந்த கிரகம் மிக 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 அருகில் வருகிறது, பூமிக்கு மிக அருகில் வருகிறது. அதனாலதான் 26ஆம் தேதி நடக்க போறத முன்னாடியே வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு அதனுடைய விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஜென்ரலாவே இந்த சயின்ஸ் ரீதியாகவோ இல்ல ஆன்மீக ரீதியாகவோ பார்க்கும்போது மனிதர்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் சரி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, எந்த விஷயமாக இருந்தாலும் டீச்சர் அல்லது குரு அல்லது ஆசான் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. குரு அப்படின்றது கூட சமஸ்கிருதத்தின் வார்த்தை தான், ஆசான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தை, வியாழன் அப்படின்ற அந்த ஒரு கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதற்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 26ஆம் தேதி நமது பரம்பொருள் யோகிகளோ அல்லது தீட்சை பெற்ற நம்ம பரம்பொருள் யோகம் பண்றவங்களை சொல்றேன், அல்லது பரம்பொருள் யோகம் இல்லாமல் வேறு சில யோகங்கள் பண்றவங்க யாராக இருந்தாலும் சரி, வேற எந்த பயிற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, குரு பகவான் பூமிக்கு மிக 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 அருகில் வந்து வர இருப்பதனால் நீங்க அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த அருளாற்றல் அந்த பவர் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். எப்படி பௌர்ணமிக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றலோ, அது போல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு மாபெரும் ஆற்றலோ, அதுபோல பல கோடி மடங்கு ஆற்றல் இந்த 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகிறது. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக அந்த நாள் இருப்பதனால்
மக்கள் யாவரும் இந்த நாளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லை கேது இருந்தால் குழந்தை பிறக்காமல் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவங்க, வேற யாராவது குருமார்கள் கிட்ட சாபம் வாங்கினவங்க, யாராவது அவங்களோட கோபத்துக்கு ஆளானவங்க, அப்படி இல்லையா டீச்சருக்கு யாராவது துரோகம் பண்ணவங்க, தப்பு தப்பா நமக்கு சொல்லி கொடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா வெளியில பேசினவங்க, இல்ல வந்து நம்மளை காயப்படுத்தினவங்க, இந்த மாதிரியான பல நபர்கள் வந்து குருவின் சாபத்தினால் வந்து பல பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாக வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த நாளன்று அமர்ந்து வானத்தை நோக்கி குரு பகவானை மனதார நினைத்து, கண்ணாலே பார்க்கலாம், டெலஸ்கோப் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும் போது உங்களது சாபங்கள் நிவர்த்தி ஆகும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, மெயினா யோகம் செய்யக்கூடிய யோகவான்களுக்கு, யோகிகளுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாவே அந்த அருளாற்றல் இருக்கிறதுனால நீங்க வந்து முத்திரை பிடித்து அமர்ந்து உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட, தீட்சை கொடுக்கப்பட்ட எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, அந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் போது குரு பகவான் உங்களுக்கு முழு அனுகிரகத்தையும் வழங்கி நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையில பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்குண்டான அந்த அருளாற்றலை உங்களுக்கு வழங்குகின்றார். அருட்பெருஞ்சோதியிலிருந்து பிரிஞ்சு வந்த பிளானட்ஸ், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. இப்போ சாட்டர்ன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கர்மகாரகன் சொல்றாங்க சனி பகவானை, செவ்வாய் அப்படின்னா மார்ஸ், அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா தைரியசாலி, நிர்வாக திறமை படைத்தவன், எதா இருந்தாலும் பட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடியவன், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் என்பது உண்டு. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும் போது கேது என்பவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், ராகு என்பவன் நிழல் கிரகங்கள் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவன், இதுல வியாழன் என்பது குரு பகவான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான அந்த விஷயத்தை நமக்கு போட்டு காட்டுவது, நமக்கு வழி நடத்தி கொடுப்பது குரு பகவான் தான். சோ இந்த நாளை மிஸ் பண்ணிராம அமர்ந்து பயிற்சி பண்ணுங்க. எந்த டைம்ல வேணாலும் அமர்ந்து அந்த நாள் 26ஆம் தேதி அதிகாலையா இருந்தாலும் சரி, மத்தியானமா இருந்தாலும் சரி, சாயந்தரமா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, சக்தி அதிகமாக இருக்கும். சோ இந்த நேரத்தை நாம் விட்டுவிடக் கூடாது, இந்த நாளை நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் போது யோக பாதையில் மாபெரும் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாள் நாம் வந்து பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் கிடைக்கிறதுனா கூட தயவு செய்து வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணவே வேண்டாம், உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக குரு பகவானும் அதை சார்ந்த கிரகங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் இந்த செப்டம்பர் 26, 2022 முதல் நீலாயில் நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் விளங்கி எல்லாவற்றிலும் உயர்ந்த கட்ட நிலையான அருட்பெரும் ஜோதியை அடைய வேண்டுகிறேன். அதற்கு குரு பகவான் முழுதுமாக துணை நின்று அருள் புரியட்டும். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.